ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு புரியல, போக 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 ஒண்ணும் புரியல, ஆக மொத்தம் ஒண்ணும் இளங்கலை. ஏ சின்ன பொண்ணு, என்ன நம்மள கெட்டினவங்க சவுண்ட் போல இருக்கு? எல்லா குழப்பத்துக்கு நீதான டி காரணம். என்ன யாசத்துக்காக இப்படி ஆஞ்சி வந்தியரு? எல்லா குழப்பத்துக்கு நீதான் காரணம். அங்க இந்த பையனை போட்டி எல்லாரும் பியாயாவ, நீ வாம்போக்குல போற போட்டி, எல்லா பிரச்சனையும் நீதான் காரணம். நான் தான் இது தொடங்கி விட்டேன், நில திரும்பி ஒத்துக்கப்போ. கூட்டத்துல ஒரு ஆள் சொன்னது உங்களுக்கு கேக்கலையா? என்னடி சொன்னாவ? பஞ்சாயத்து கூட்டம் கூட்டி இருக்கு, எல்லாரும் அங்க போவாங்கன்னு சொன்னாவளா? யார் அங்க போனா? அங்க அனிசவி அம்மா எல்லாரும் அங்கதானே நிக்காவ, நீ மட்டும் எதுக்கு துக்கி தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு ஓடியா? நான் ஓடாம பின்ன யாரு யாரு ஓடுவா? நான் பஞ்சாயத்து தலைவி, நான் தானே முன்னுக்கு இருக்கணும். என்ன ஓய் யோசிப் நிக்கிறேன், போட்டா எனக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாவ. இங்க பாரு, வாங்கிட்டேன் இவ்வளவு நாள், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்காம இருந்ததுக்கு நான் ஒண்ணுமே சொன்னது கிடையாது ரொம்ப. ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச தப்பாலதானே அந்த பையன் யாச்சி வாங்கிட்டு பியாஞ்சிட்டு இருக்காவ அவனை போட்டு. நீ இப்போ அங்க போய் என் மேலதான் எல்லா தப்புன்னு ஒண்ணு சரண்டர் ஆகணும். என் மேல என்ன தப்பு? கேட்டு நீ தானே ஸ்டேஜ்ல நடந்து கத்தி காட்டி கொடுத்த அந்த பயல. அவனுக்கு என்ன தலைவிதியா கடந்து ஆடணும்னு? நீ தானே எல்லாத்தையும் பைசா வாங்கி அமுக்குனது. ஆமா, நான் பயங்கரமான ஆளுதான், ஃபுல்லா போட்டு என்ன டார்ச்சர் பண்ணியது. மனசியா பாக்க வேண்டாமா என்ன? ஒரு பஞ்சாயத்து தலைவி புடிச்சு வச்சு கதை விட்டுட்டு இருக்காவ. ஏ நெட்ட குரங்கு, அங்க போய் உன் வாய திறந்தான்னு வச்சுக்கியா? இங்க பாரு டைவர்ஸ் தான். என்ன ஆலமரம் மூட்டுல ஒருத்தரையும் காணல? பஞ்சாயத்து தலைவியாட்டு முத முறையா நான் தான் வந்திருக்கேன். சரி, நம்மளே அதுல போய் இருப்போம். காலுக மேல கால் போட்டு இருந்தா தானே கெத்து. ஆலமரத்து அடியிலே ஆண்ட்ராய்டு மொபைலிலே பேப்பர்ல பென்ன வச்சு எழுத, நீ தான் இந்த ஒரு கழுத. ஏடி ஒழுங்கா பொறிக்காத டைனோசர் முட்டை, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பத்தி நீ இப்படி சொல்லுவா கழுதனு? ஆமாடி கழுத, பேப்பர் இருந்தால தும்பாலடி கழுத கழுத கழுத. ஏடி வயலட் மண்டைய பொறுமை கூறி எல்ல உண்டு. ஏடி எருமைக்கெல்லாம் எல்ல கிடையாது டீ, கொஞ்சம் வைக்கோடு தம்பி உண்டு. வாங்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? பஞ்சாயத்து கூடி இருந்தாவ, அதான் வந்திருக்கேன் பஞ்சாயத்து தலைவியாட்டு. ஓ, பஞ்சாயத்து கூட்டினது காட்டி நீங்க வந்திருக்கீங்க, நியாயம் சொல்ல. எஸ் ஏடி, பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லவிய முதல்ல நியாயமா இருக்கணும் டீ. என்னடி நியாயம் இல்ல? நீ நாயா இருக்கா? நீ நாயா தம்பி இருக்கா? நியாயமா இருன்னு சொன்னேன். ஏடி கூட்டத்துல கடந்து கை தட்ட வந்தவளே, ஒதுங்கி நின்னு கைய மட்டும் தட்டிக்கிட்டு கட. என்ன நல்ல தீர்ப்பு வந்தா நான் கை தட்டது என்னடி? டான்ஸே ஆடுவேமட்டி. சரி சரி, ஒதுங்கி நில்லு, பஞ்சாயத்து இப்ப தொடங்கும். ஏடி, நான் குற்றம் சுமத்தி இருக்கதே உன் மேல, நீ ஏடி தீர்ப்பு சொல்ல போற? பஞ்சாயத்தே உனக்காண்டி தம்பி கூடுவே. ஓ, மூஞ்ச பார்த்து தவிச்ச வைக்கு தண்ணி கூட கிடைக்காது. நான் திரும்பியே இருக்கேன். பார்வதி அக்கா வந்தாச்சா? ஆமையா வந்தாச்சு. தலைவர்னா வந்துகிட்டே இருக்காரு. ஏ சின்ன பொண்ணு, என்ன நீ சும்மாவே இருக்க மாட்டியோ? ஏன் சும்மா இருந்த சோறு போடலன்னோ? அறிவு கிட்டத்தனமா பேசாத, நான் ஊர்ல உலகத்துல உன்னை பார்த்தாலே திரும்பி பேருவேன், நான் உன்ட்ட பேசிட்டு அனுப்பேன். அப்ப இப்ப திரும்பி போயிட்டுதானே? போதுக்கு இடமா இல்ல. இன்னைக்கு உன் மேல ஒரு பிராது இருக்கு, அத தீக்கதுக்காண்டிதான் நான் வந்திருக்கேன். இப்ப ஊர் தலைவர் வருவாரு, கொஞ்சம் மரியாதையோடு பேசுன்னா. நான் பஞ்சாயத்து தலைவிங்க மறந்துட்டோ? பின்னுக்கு நிக்குவே, அந்த ஜந்து சொல்லுவன்லாம் இப்படி கூட்டத்தை கூட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எனக்கெல்லாம் 1008 வேலை இருக்கு, அந்த எல்லா வேலையை விட்டுக்கிட்டு இந்த ஜந்துவால தானே நான் இங்க வந்திருக்கேன். சின்ன பொண்ணு, அவிய இல்லாதத ஒண்ணும் சொல்லலையே. சரி சரி, அந்த பெரியவரே திண்டுக்கல் ரீட்டா வாரான்னு சொல்லி நீங்க ஏமாத்தி இருக்குதிய. ஓய், அந்த கிழமை ஒரு பிராடு ஓய். ஆமா ஓய், அந்த கிழவி என்னையே அனுஸ்கா அனுஸ்கான்னு சொல்லிட்டு சுத்தி தெரிஞ்சான், இப்ப ஏதோ மறந்து தொலைஞ்சிட்டான். அவருக்கு மண்டையெல்லாம் கலங்கனா வாங்கி கிடந்தாரு. நாங்க இந்த கூட்டத்துக்காண்டி கண்டிப்பா வரணும்னு சொல்லி அவரை வர வச்சிருக்கேன், இப்போ அவரு வருவாரு. வந்தவங்க வீட்டுல போய் கொஞ்சம் வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்து வாயில வந்து கூட போடுங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த பொறங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீ? நீங்க உங்க இடத்துல போய் இருங்க, ஊர் தலைவர் வந்தோன்னு எல்லாம் பேசிட்டு முடிவு பண்ணலாம். ஒரு பொம்பளை இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்து இருக்கிறதுக்கு உமக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எலும்பி தள்ளி பண்ணல போய். ஏ கிழவி, வரவு பறக்க போலையா? ஏட்டி உன் சொல்லி பாருனா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா வந்துட்டான். ஆமா, நான் வரவு பறக்கல, நீ வரவு பறக்கி தர பாரு. நெட்ட கரங்க நெட்ட கரங்க வந்துட்டான். என்ன பஞ்சாயத்து தொடங்கலையா? வேலையில ஒதுக்கி வச்சிட்டு வந்தா நீ தொடங்காம வச்சிருக்காவ. பிராது கொடுத்த ஆள்வெல்லாம் வந்தாச்சு, பிராது யாருக்க மேலேயே அவியெல்லாம் வந்தாச்சு. என்ன பொதுமக்கள் கொஞ்சம் பேர் வந்தா போதும், அந்த பையனும் வந்தா போதும். ஏட்டி பிராது கொடுத்தவி என்ன? நானா? என் மேல நீ பிராது கொடுத்துருக்கா இல்லட்டி? ஆமா சின்ன பொண்ணு, உன் மேலதான் மெயின் குற்றவாளின்னு போட்டிருக்கு. ஓஹோ, இது கொண்டு நான் பயந்துகிட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். என்னதான் குடுத்திருக்கான்னு பாப்பமா என்ன நடக்குன்னு பாருட்டி. அதான் தெரியும்ல, இவதான் வேண்டத்தவள செஞ்சுட்டானே. பிராடி யாரோ அவளுக்கு தண்டனை கொடுங்க, நான் போட்டேன். உங்களை யாரும் வெத்தலை வச்சோன்னு கூப்பிடலன்னா பஞ்சாயத்துக்கு வாங்கனு? வாங்க தள்ளி. இல்லாட்டி நீ இந்த மரத்துல தலைகளை தொங்கத நான் பாத்துட்டு தம்பி எடுத்துட்டு போவேன் பாரு. சரி முட்டைக்களி, இருந்து பாருங்க.
வாய வச்சுட்டு சும்மா இருங்க, பாத்தி இல்லாம முட்டை கல்லீங்க. இது தேவையா உங்களுக்கு? பிச்சை எடுத்தாரோ பெருமானு, அதை புடிங்கிட்டு அனுமானு. ஏடி இதுல பிச்சை எடுத்ததுன்னா புடிங்கிட்டு நீ தானே? ஓ, வாங்கிட்டு என்னத்த புடுங்கினாவ? ஸ்கூல்ல இருந்து முட்டையை களவாண்டுட்டு வருவா, ஒரு முட்டையை 2 ரூபா வச்சு தருவா. இது நான் வாங்கி தானே செஞ்சிருக்கேன், ரூபாயை தந்து. ஏதோ உங்ககிட்ட சும்மா வாங்கிட்டு போனது போல பேசியா? என்னெல்லாம் முடிவு பண்ணிருக்க போய் அம்பல பஞ்சாயத்துக்கு? நீ ஆடுதான்னு ஒருத்தரம் கண்டுபிடிக்கல. அந்த நெட்ட குரங்க நீங்க ஒளிச்சியாது போட்டுருக்கலாம்ல, அவளை எதுக்குல ஸ்டேஜ்ல விட்டிய? அவ தானே கத்தி இப்ப கூப்பாடு போட்டுட்டா? சத்தியமா அது வந்து கிடந்த ஆடன்னு நினைக்கலாமா? இந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட பாட்டை போட்டுட்டு பறந்து வந்துட்டுமா? இவனை இப்ப நீர் சொல்லி பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறோம், நீரும் கூட போறோம். சரி, நம்ம மூணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இதுல இவனுக்கு தப்பு எதுவுமே கிடையாது. நீர் சப்போர்ட் பண்ணும், நீர் வேஷம் கட்டி ஆடி இருக்க வேண்டியதுல போய் அந்த பயல ஆட வச்சு கேவலம் தானே. ஆண்டி, நான் என் போக்குல நின்னுட்டு இருந்தேன் ஆண்டி. என் கிட்ட வந்து நீ ஆம்பளை வேஷத்துல ஆடுன்னு சொல்லி என்னையும் வேஷம் கட்டி ஆட வச்சுட்டான். இனி எனக்கு எவ்வளவு கேவலம், வெளியே போக முடியாதுல்ல ஆண்டி. என்ன செய்ய முனி, இதை போட்டா நமக்கு தானே கஷ்டம். உங்க பையனே இப்படி பண்ணிருக்கானே, அதுக்கு நீங்க என்னன்னே சொல்ல போறிய? வாங்க முனியம்மாக்கா, வணக்கம். ஊர் தலைவர் வர்றதுக்கு நேராகுமா போன் பண்ணி சொன்னாரு, அதனால முதல்ல என்னன்னு சொல்லி நம்ம விசாரிச்சுட்டு இருப்போம். அவர் வந்த உடனே அவரு தீர்ப்பு சொல்லட்டு. சீக்கிரம் கேளையில கொம்பரி மூக்கா, பசிக்கு. செத்த போறங்க, இதுட்டெல்லாம் பேச முடியாதுமா. பழி சொன்னாதான் அது எலும்போம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. முதல்ல என்ன நடந்துன்னு யாராவது ஒருத்த சொல்லுங்க. நானே சொல்லியேன், சொல்லுங்க. குற்றவாளி எப்படி நடந்தது சொல்லுவா? எம்மா கொஞ்சம் சும்மா இருங்க, அவ சொல்லட்டு இருங்க. என்னைய அந்த வயலட்டு மண்டை இடையில இடையில பியாசாண்டான்னு சொல்லுங்க, நான் மறந்துடுவேன். நான் சொல்லதை நல்லா கேளுங்க. ஒரு நாள் இந்த பயல் எல்லாம் ஆசைப்பட்டாலும் திண்டுக்கல் ரிட்டாய் கூட்டு வந்து இங்க டான்ஸ் ஆட வைக்கலாம், நம்ம கோயில் கடைக்கு முந்தின நாள்னு சொன்னானுவேன். அப்ப சரி, எனக்கு மனசு கேட்கல. அப்ப நானும் அந்த புள்ளட்டு பாண்டியன் அண்ணே இருக்காவல, முத்து பாண்டியண்ணே, அவையெல்லாம் சேர்ந்து திண்டுக்கல் ரீட்டாவ பக்கத்துக்கு அவளுக்கு ஆபீஸுக்கு போயிருந்தோம். ஆபீஸுக்கு போயிருந்த நேரம் என்னாச்சுன்னா, அவங்க 1,33,000 ரூபா ஆகும், அதுல 30,000 ரூபா இப்பவே அட்வான்ஸ் தாங்கன்னு கேட்டாவ. எங்க கிட்ட அந்த அளவுக்கு பைசா இல்ல, அதனால நாங்க குடுக்காம வியாண்டான்னு வந்துட்டோம். ஆமா வந்துட்டோம். அப்படி வந்த நீ முதல்ல திண்டுக்கல் ரீட்டா வர மாட்டா, அந்த டான்ஸ் கேன்சல் சொல்லிருக்கணும். எதுக்கு நீ ஏமாத்தி ஒவ்வொருடே பைசா வாங்கினால சொல்லு. நீங்க கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணுவேன். இப்படி சுத்தி சுத்தி நிக்க கூடிய சில்லறைகள் எல்லாம் கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண முடியாது. வேற யாரும் சத்தம் போடாங்கம்மா, இவ சொல்லட்டு. அப்போ நானும் முத்துமாண்டி அண்ணன் தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசைப்படுவேன். இன்னும் நம்மளும் கை நீட்டி ஒரு 10,000-20,000 வாங்கிட்டோம்.
இனி இந்த டான்ஸ் இல்லைன்னு சொன்னா அதோ வருத்தப்படும். இந்த 20,000 ரூபாயும் 1,000 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு நானே டான்ஸ் ஆடிய அண்ணேனிய மனசார நான் ஒத்துக்கிட்டேன். ஆமா, இவ என்ன பெரிய எலிசபெத், என்ன சிம்புரன், நல்லா டான்ஸ் ஆடுறது ஒத்துக்கிட்டாங்க. முடியவே செய்யாதுமா, என்ன சொல்ல வாரோ அந்த பையனுக்கு தெளிவா நான் கேட்கதான் போறேன். என்ன பண்ணுங்க, தண்டனை கிடைக்கணுமா, வயிற்று மண்டைக்கு தண்டனை கிடைக்கணுமா, இல்ல எனக்கு தண்டனை கிடைக்கணுமா, கமெண்ட் பண்ணுங்க. மக்களே இந்த வீடியோ கண்டுபிடிச்சிருந்தேன்.